நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். டியர் டாக்டர் எஸ் தங்கவேலு, மிஸ்டர் தீபன், பிரின்சிபல்ஸ், ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் டிலைட்டட் டு பார்ட்டிசிபேட் இன் த இன்ஸ்பயர் 11 ப்ரோக்ராம் வித் தீம் ஆஃப் எஜுகேட், இன்ஸ்பயர், இனோவேட், ஆர்கனைஸ்ட் பை சக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர், இன் அசோசியேஷன் வித் த ஹிந்து நியூஸ் பேப்பர். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தேட் இட் இஸ் த செகண்ட் எடிஷன் ஆஃப் அனுவல் அவுட்ரீச் ஈவெண்ட் Inspire Art 2011 for the higher secondary school students to be hosted at Sri Sakti Institute of Engineering and Technology premises on November 5th, 2011. The program aims to facilitate the sharing of the success strategies for taking the 12th examination, that is plus two government examinations, by the 2011 top 100 rank holders with the new 2012 exam takers. The vision of this program is to foster intellectual interaction among those elite competitive minds that will shape the India of tomorrow. My greetings to the 2011 top rank holders, 100 rank holders who are participating in this event, their parents, the teachers and the principals who have prepared the students to achieve this distinction in 2011 plus two examination. Also, I thank Dr. Thangavelu of Sri Sakti Institute of Engineering and Technology Management for organizing this grand event, for bringing the experience of the winners to the students who are going to prepare for exams and get the benefit out of their own success formula. Also, I greet the principals who are going to receive the admirable Principalship Award, and also the rank holders who are going to receive a cash prize. My greetings to all of you friends. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சக்தி இன்ஜினியரிங் கல்லூரிக்கு வந்திருக்கிறேன். இங்குள்ள மாணவ மாணவிகளை சந்தித்து உரையாடி இருக்கிறேன். இன்றைக்கும் உங்களை சந்திக்க வர திட்டமிட்டிருந்தேன். ஆனால் கடைசி நிமிடத்தில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடன் இன்றைக்கு கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு அவசர சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தால், தவிர்க்க முடியாத காரணத்தால் இன்றைக்கு வர இயலவில்லை. எனவே அதற்காக வருந்துகிறேன். உங்களை சந்திக்க இயலாமைக்காக நான் வருந்துகிறேன். நண்பர்களே, முதன் முதலாக உங்கள் அனைவருக்கும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய கவிதையை இங்கே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் ஒரு கவிதை எழுதியிருந்தார். அந்த கவிதைக்கு பெயர் "நான் பறந்து கொண்டே இருப்பேன்" என்பதாகும். அதாவது, அவர் குழந்தைகளை சந்திக்கும் பொழுதெல்லாம் இந்த ஒரு கவிதையை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துவதுண்டு. எனவே அதே முறையிலே அவரது கவிதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் மிகவும் விருப்பமாயிருக்கிறேன். அந்த கவிதை, என் தலைப்பு "நான் பறந்து கொண்டே இருப்பேன். நான் பிறந்தேன் அரும்பெரும் சக்தியுடன். நான் பிறந்தேன் நற்பண்புகளுடன். நான் பிறந்தேன் கனவுடன். வளர்ந்தேன் நல்ல எண்ணங்களுடன். நான் பிறந்தேன் உயர் எண்ணங்களை செயல்படுத்த. நான் பிறந்தேன் ஆராய்ச்சி உள்ளத்துடன். நான் பிறந்தேன் ஆகாய உச்சியில் பறக்க. நான் பூமியில் ஒருபோதும் தவளவே மாட்டேன். ஆகாய உச்சிதான் என் லட்சியம். பறப்பேன் வாழ்வில் பறந்து கொண்டே இருப்பேன்." அந்த இதுதான் அந்த கவிதை. அதாவது, பறக்க வேண்டும் என்ற உணர்வு வாழ்வில் பெரிய லட்சியத்தை அடைய வழிவகுக்கும். அந்த லட்சியத்தை அடைய என்ன செய்ய வேண்டும்? அதை டாக்டர் கலாமுடைய கருத்து என்னவென்றால், உன் உள்ளத்தில் லட்சிய ஒளி பிரகாசிக்கட்டும். அந்த லட்சியத்தை அடைய அறிவாற்றலை பெருக்கு. அதை அடைய உழைப்பு முக்கியம். உழை உழைத்து கொண்டே இரு. இத்துடன் விடாமுயற்சி உனக்கு இருந்தால், நீ யாராக இருந்தாலும் வெற்றி உன்னை வந்து சேரும் என்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த முயற்சி உங்களுக்கு இருந்தால், நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பறந்து கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நண்பர்களே, இதற்கு ஒரு உதாரணத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது, இரண்டாம் உலகப் போர் நடந்த சமயத்தில் மரிய கப்பாச்சி என்ற ஒரு சிறுவனுக்கு வயது 4. அவனது தாயார் இத்தாலியில் இருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் என்ற இடத்திலே வசித்து வந்தார். அங்கு வசித்து வந்த எல்லோரையும் டச்சோ என்ற ஜெயிலுக்கு அரசியல் கைதிகளாக அந்த உலகப் போர் நடந்த சமயத்திலே அனுப்பிவிட்டார்கள். மரியா கப்பாச்சியின் தாயாருக்கு தாம் கைது செய்யப்படுவோம் என்ற சந்தேகம் இருந்ததால், அவர்கள் தன் சொத்தையெல்லாம் விற்று
தன் நண்பர்களிடம் தன் குழந்தையை கவனித்துக் கொள்ள கேட்டுக்கொண்டார். தாயாரின் பிரிவுக்கு பிறகு இந்த சிறுவன் வயல்காட்டில் கடுமையாக உழைக்க நேர்ந்தது. அப்படி இருந்தும் அந்த சிறுவன் அனாதையாக்கப்பட்டான். பசியும் பட்டினியும் தான் அவனது தினசரி வாழ்க்கையாகிவிட்டது. சில நேரம் தெருவிலும் அனாதை குழந்தைகளுடனும் பிச்சை எடுத்து அரை வயிறை கூட நிரப்ப வழியின்றி ஒருவேளை சாப்பாட்டிற்கும் கஷ்டப்பட்டு மிளிந்து போனான் அந்த சிறுவன். கடைசியில் ரெக்கியோ எமிலியா என்ற நகரத்தில் ஒரு மருத்துவமனையில் சத்துக்குறைவால் உண்டாகும் வியாதிக்காக அனுமதிக்கப்பட்டான் அந்த சிறுவன். அவனது தாயார் தனது விடுதலைக்கு பிறகு தனது மகனை காணாமல் தேடி அலைந்து அலைந்து அடுத்து போய் கப்பாச்சியின் 9வது வயதில் அந்த மருத்துவமனையில் தற்செயலாக அவனை சந்திக்க நேர்ந்தது. அவனை கண்டெடுத்தார், தன் மகன்தான் என்று உணர்ந்து கொண்டார். பிறகு அவனை அழைத்து வந்து பிழைப்புக்கு வழி தேடி அலைந்து கப்பாச்சியையும் அழைத்து கொண்டு அங்கிருந்த அமெரிக்காவிற்கு அகதியாக அவனது மாமாவை தேடி புறப்பட்டார்கள். அமெரிக்காவிற்கு அகதியாக சென்று 9 வயதிற்கு பிறகு மாமாவின் உதவியுடன் ஆரம்ப கல்வியை பயின்று மேல்நிலை பள்ளியில் அரசியல் மற்றும் விளையாட்டில் ஆர்வத்துடன் பயின்றான் அந்த சிறுவன். பின்பு அதில் நாட்டம் இல்லாமையால் அதில் ஆர்வம் இல்லாமையால் கணிதத்திற்கும் அறிவியலைக்கும் படிக்க வேண்டும் என்று அந்த கணிதம் அறிவியல் சார்ந்த படிப்பிற்கு மாறி பின்பு அதிலும் நாட்டம் இல்லாமையால் மூலக்கூறு உயிரியலில் பயின்று, அதாவது ஆரம்பம் அரசியல் மற்றும் விளையாட்டு, அதற்கப்புறம் கணிதம் அறிவியல், அதற்கப்புறம் மூலக்கூறு உயிரியல், இதை படித்து படிப்படியாக கிராஜுவேஷன் முடித்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்து ஆராய்ச்சி மாணவனாக தன்னை உயர்த்தி கொண்டு ஜீன் டார்கெட்டிங் என்ற மரபணு தாக்கத்தில் ஆராய்ச்சி செய்து அதற்காக நோபல் பரிசை வென்றான் அந்த சிறுவன். அந்த சிறுவன் பெயர் என்ன தெரியுமா? மரியோ கப்பாச்சி. அதாவது அந்த ஆராய்ச்சி, அவரது ஆராய்ச்சியினால் அல்சைமர் வியாதிக்கும் கேன்சர் வியாதிக்கும் தீர்வு காண மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது அந்த ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சிக்காகத்தான் டாக்டர் மரியோ கப்பாச்சி அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அதாவது அனாதை சிறுவனாக, கைவிடப்பட்ட சிறுவனாக, தெருவிலே பிச்சை எடுத்து கொண்டிருந்த சிறுவனாக இருந்த ஒரு சிறுவன் தனது உழைப்பால், தனது முயற்சியால் தான் விரும்பிய பாடத்தை தேர்ந்தெடுத்து விரும்பியபடியே சுலபமாக படித்ததால் மென்மேலும் வளர முடிந்தது, ஆராய்ச்சியை செய்ய முடிந்தது, அதற்காக நோபல் பரிசையே பெற முடிந்தது என்றால் இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எங்கே நான் சொல்வதை திருப்பி சொல்வீர்களா? எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுவீங்களா? சரி சொல்லுங்க பார்ப்போம். நீ நான் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, சொல்லுங்கள். நான் யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நான் எண்ணுவது விண்மீனாக இருந்தாலும் என் உழைப்பால் நான் எண்ணியது என்னை வந்து சேரும். என் உழைப்பால் நான் எண்ணியது என்னை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே. உங்கள் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். கடின உழைப்பு என்றால் என்ன? எப்பொழுது வந்து உழைப்பு சிறக்கும், அதாவது வெற்றிக்கான ஃபார்முலா என்ன என்பதை நீங்கள் சிந்தித்தீர்கள் என்றால், நீங்கள் சினிமா பார்க்குறீங்க, கஷ்டப்பட்டா பார்க்குறீங்க சினிமா? இல்லை இல்லை, கஷ்டப்பட்டா பார்க்குறீங்க கிடையாது. விளையாடுறீங்க, கஷ்டப்பட்டா விளையாடுறீங்க, ஜாலியாக விளையாடுறீங்களா இல்லையா? விளையாடுறீங்க. டிவி பார்க்குறீங்க, கேம்ஸ் விளையாடுறீங்க, ஐபேடில் விளையாடுறீங்க, இன்டர்நெட் பார்க்குறீங்க, செல்ஃபோன் அழகாக யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட சாட் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்கு போகிறீங்க, எல்லாம் என்னவா பண்ணுறீங்க? கஷ்டப்பட்டா பண்ணுறீங்க, ஜாலியாக பண்ணுறீங்க. அப்புறம் ஏன் படிப்பை மட்டும் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க? சுலபமாக படிக்கணும். அப்போ சுலபமாக படிக்கணும், ஜாலியாக படிக்கணும். அப்போ ஜாலியாக படித்து சுலபமாக படிச்சிங்கன்னா நீங்கள் செய்கிற வேலை உங்களுக்கு இன்பத்தை தரும். உங்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய எந்த வேலையும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய எந்த வேலையும் ஓகே நீங்கள் வெற்றிகரமாக செய்ய முடியும். அப்படி என்றால் படிப்பை மட்டும் ஏன் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும் சொல்லுங்கள். ஸோ படிப்பை வந்து எப்படி ஃபேஸ்புக்கில் விளையாடுறீங்களோ, எப்படி வந்து விளையாட்டில் விளையாடுறீங்களோ, எப்படி டிவி பார்க்குறீங்களோ, அந்த மாதிரி என்ஜாய் பண்ணி இன்ட்ரெஸ்டோட படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். ஸோ அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிட்டிங்கன்னா அப்போ என்ன வேணும்? அடுத்த லெவலில் என்ன வேணும்? புரிந்த பின்பு படிக்க வேண்டும். அப்போ புரிகிற மாதிரி எப்படி படிக்கணும்?
புரியணும் முதல்ல, அந்த புரிந்த பின்பு படிக்க வேண்டும். இப்போ உங்கள் முன்னால் 100 பேர் அவார்டு வாங்க போகிறாங்க. இந்த அவார்டு வந்து top 100 ரேங்கர்ஸ், ரேங்க் எடுத்தவங்க, பிளஸ் டூவில் எடுத்தவங்களுக்கு அந்த அவார்டு கொடுக்குறாங்க. எப்படி இவங்க படித்தார்கள்? சில பேர் மனப்பாடம் பண்ணி படித்திருக்கலாம், சில பேர் புரிந்து படித்திருக்கலாம், சில பேர் வெற்றியை அடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் படித்திருக்கலாம், சில பேர் லட்சிய வேட்கையுடன் படித்திருக்கலாம், சில பேர் அப்பா அம்மாவுடைய வற்புறுத்தலால் படித்திருக்கலாம், சில பேர் டீச்சருடைய கைடன்ஸ்னால படித்திருக்கலாம். ஸோ எல்லா வகையிலையும் படித்து அந்த எல்லையை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த 100 பேர் தான் அந்த top 100 ரேங்க் வர முடிந்ததா? அப்போ அந்த top 100 ரேங்க் வரணும், நாமும் அந்த 100-ல் 1 1000-ல் 1 இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? சுலபமாக ஈஸியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி படிக்கணும். அப்போ என்ஜாய் பண்ணி படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? முத முத கான்சன்ட்ரேஷன் வேணும். என்ன கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன? இட் இஸ் குவைட் ஈஸி டு கான்சன்ட்ரேட். எப்படி? ஜஸ்ட் தட் யூ நீட் டு ஃபைண்ட் த ரைட் ரீசன் அண்ட் பர்பஸ். என்ன வேணும்? ரைட் ரீசனும் அதுக்கு பர்பஸும் வேணும். என்ன பர்பஸ்? அப்போ என்ன பர்பஸ், என்ன ரீசன்? நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், நான் அரசியல்வாதி ஆகணும், தலைவர் ஆகணும், இல்லை சயின்டிஸ்ட் ஆகணும், ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு பர்பஸ். அப்போ அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்போ அந்த பர்பஸுக்கு என்ன வேணும்? படிப்பு வேணும். அதுக்கு ஒரு தான் ரைட் ரீசன். அப்போ உங்களுக்குள்ள ஒரு எய்ம் வேணும். என்ன வேணும்? டாக்டர் கலாம் அவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு 4 விஷயங்கள் வேணும் என்று. என்ன 4 விஷயம்? யூ ஷுட் ஹேவ் அ எய்ம், நாட் அ ஸ்மால் எய்ம், இஸ் அ கிரேட் எய்ம். ஸ்மால் எய்ம் இஸ் அ கிரைம் என்று சொல்லுவார்கள். கிரேட் எய்ம் ஃபஸ்ட்டு. 2வது என்ன வேணும்? அக்கேர் த நாலேஜ் கண்டினியூஸ்லி. என்னது வேணும்? 2வது அக்கேர் த நாலேஜ் கண்டினியூஸ்லி. 3வது என்ன வேணும்? கடின உழைப்பு. கடின உழைப்பு எப்படி வரும்? என்ஜாய் பண்ணாதான் அந்த கடின உழைப்புக்கு பலன். அப்போ என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு உழைப்பு உங்களுக்கு வேணும். 3, 4 என்ன வேணும்? விடாமுயற்சி, அதாவது பெர்சிவரன்ஸ், அதாவது தோல்விக்கு தோல்வியை கொடுக்க வேண்டும், தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வியை கொடுக்க வேண்டும். அப்போ இந்த 4 குணங்களும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல் உங்கள் மனதிலே பதிந்தால் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் என்பது ஒரு பிரச்சனையே கிடையாது. ஈஸியாக அந்த 4 கோல் வந்து மனதிலே வந்துகிட்டே இருக்கணும், அப்படியே எண்ணங்களில் ஓடிட்டே இருக்கணும். அப்படி ஓடிச்சுன்னா கான்சன்ட்ரேஷனுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்துருச்சுன்னா என்னாகும்? உங்களால் புரியக்கூடிய தன்மை வரும். அப்போ அந்த புரியக்கூடிய தன்மை எப்போ வரும்? உங்களுக்கு வந்து அந்த இதில் ஒரு பிடிப்பு வேணும். அப்போ தான் வந்து அதில் ஒரு அந்த ஒரு எண்ணங்கள் வரும். இப்போ எடுத்துக்கோங்க, நீங்கள் உங்களால் முடியுமா? முடியாதா? முடியும். அப்போ முடியக்கூடியவர்கள் எப்படி? சச்சின் டெண்டுல்கர் சின்ன வயதிலேயே கிரிக்கெட்டில் ஆர்வம் கொண்டு தன்னது அங்கிள் வீட்டுக்கு பக்கத்தில் போய், கிரிக்கெட் கிரவுண்ட் எங்கே இருக்கோ அதுக்கு பக்கத்தில் போய் அங்கிள் வீட்டிலே இருந்து கிரிக்கெட்டோட படித்து இன்றைக்கி இந்தியாவுக்கு பெருமை தரக்கூடிய ஒரு சிறந்த கிரிக்கெட் விளையாட்டு வீரராக சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தகர்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்ன? அவருடைய கோல், அந்த பர்பஸ், அந்த கோல், அந்த எய்மை வந்து முதல்லையே சின்ன வயசுலேயே செட் பண்ணிட்டார்னு அர்த்தம். பில் கிளின்டன் அவர் சொல்லுவார், நான் கிளாஸில் இருக்கும் போதும், ஐ வாண்ட் டு பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ட்டு, யூஎஸ்ஏ அப்படின்ட்டு. ஒன்று டீச்சர் சொல்லுவாங்களா, ஃபஸ்ட்டு சட்டப் யுவர் மவுத் அண்டு கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்னு வாங்க. என்ன அவர் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கார். ஆனால் ஒரு தடவை பில் கிளின்டன் அமெரிக்க அதிபராக ஆனாரா இல்லையா? ஆனார். அப்போ எண்ணங்கள் தான் மனிதரை அந்த அளவுக்கு உயர்த்தும். ஸோ அந்த எண்ணங்கள் எப்படி வேணும், அந்த எண்ணங்கள் எப்படி வரணும்? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் லெஃப்ட் பிரெயின் ஒன்று இருக்குது, ரைட் பிரெயின் ஒன்று இருக்குது. இப்போ லெஃப்ட் பிரெயின் ஒர்க் பண்ணுறவங்கலாம், லெஃப்ட் பிரெயின் அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் என்ன, மேத்ஸ் நல்லா வரும், சீக்வன்ஸ் நல்லா செய்ய தெரியும், லாஜிக்காக திங்க் பண்ண தெரியும், லாங்குவேஜ் எபிலிட்டி நல்லா இருக்கும், அனலைஸ் பண்ண தெரியக்கூடிய திறமை இருக்கும். அதே மாதிரி ஒரு தகவல் வந்தால் அதை உடனே சேகரித்து அதை வந்து சொல்லக்கூடிய வகையில் திறமை இருக்கும். அதாவது நீட்டாக செய்வாங்க, எதையும் நீட்டாக செய்வாங்க, பெர்ஃபெக்டாக செய்வாங்க. இந்த டயத்துக்குள்ளே பண்ணி முடிக்கணும்னா அந்த டயத்துக்குள்ளே பண்ணி முடிப்பாங்க. கடுமையான உழைப்பாளிகள், ஹார்ட் ஒர்க்கர்ஸு. டீச்சர்ஸுக்கு விரும்பக்கூடிய, அதாவது வாத்தியார்கள் அந்த மாதிரி மாணவர்கள், லெஃப்ட் பிரெயின் ஒர்க் பண்ணக்கூடிய மாணவர்கள் அதிகமாக விரும்புவார்கள். அப்புறம் இன்ட்ரோவர்ட்ஸ், அப்போ வந்து எதையுமே வந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள், அதை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் உள்ளவர்கள்லாம் இந்த லெஃப்ட் பிரெயின் மூளை அதிகமாக வேலை செய்யக்கூடிய மாணவர்களாக, மாணவிகளாக இருப்பார்கள். இந்த ரைட் பிரெயின் வேலை பார்க்கக்கூடிய மாணவர்கள், அவங்களுக்கு என்ன அதிகமாக இருக்கும் தெரியுமா? இமேஜினேஷன் அதிகமாக இருக்கும், கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும், டைமென்ஷன், இது இப்படி இருக்கும் என்று எண்ணக்கூடிய டைமென்ஷன் இருக்கும். ஹோலிசம், ஒரு சப்ஜெக்டை, ஒரு பிரச்சனையை முழுமையாக எடுத்து அலசி ஆராயக்கூடிய தன்மை இருக்கும்.
அப்போ கலர்ஸ், வித்தியாசமான கலர்கள் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரிதம், அந்த மியூசிக்கல் ரிதம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் யாருக்கு வருது? ரைட் பிரெயின் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு. இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க? அவங்க செய்கிற வேலையெல்லாம் மிஸ்ஸியாக இருக்கும். ஒழுங்காக படுக்கை ஒழுங்காக எடுத்து வைக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டு பாடங்கள், புத்தகங்கள் எல்லாம் ஒழுங்காக வைக்க மாட்டாங்க. கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க, லேட் கமர்ஸாக இருப்பாங்க, கேர் ஃப்ரீயாக இருப்பாங்க, லேட் பெஞ்சர்ஸாக இருப்பாங்க, ஆனால் க்ரியேட்டிவாக இருப்பாங்க, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. என்னது ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ராவர்ட்டாக இருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் ரைட் பிரெயின் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ பார்ப்போம், சூப்பர் அச்சீவர் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்திலேயே கண்டுகொண்ட ஆள்கள்லாம் யார்? லெஃப்ட் பிரெயின் யூஸ் பண்ணாங்களா, ரைட் பிரெயின் யூஸ் பண்ணாங்களா, இல்லை ரெண்டு பிரெயினையும் சேர்த்து யூஸ் பண்ணாங்களா? அப்படின்னா அதிகமாக ரைட் பிரெயின் யூஸ் பண்ணக்கூடிய, யூஸ் பண்ணின ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அதாவது ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கேர், அந்த எனர்ஜி ஈக்குவேஷனை கண்டுபிடித்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அவர் தான் ரைட் பிரெயின் யூஸ் பண்ணியிருக்கார். அதாவது இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் நாலேஜ். அடுத்து லியோனார்டோ டாவின்சி, மோனாலிசா ஓவியத்தை உருவாக்கினவர் யார்? லியோனார்டோ டாவின்சி, ஹூ இஸ் ஹானர்ட் அஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ், வாஸ் அன் அக்கம்ப்ளிஷ்ட் சயின்டிஸ்ட், மேத்தமெட்டிசியன் அண்ட் ஆர்கிடெக்ட் அஸ் வெல். ஸோ இவங்கெல்லாம் என்னது, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், பில் கேட்ஸ், ஆப்பிளுடைய ஜாப், ஸோ வாரன் பஃபட், அதேமாதிரி மகாத்மா காந்தி, ஸோ இப்படி எண்ணற்ற தலைவர்களை, அந்த ரைட் பிரெயினை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய எண்ணற்ற தலைவர்கள், அவர்கள் லெஃப்ட் பிரெயினும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரைட் பிரெயின் அவங்களுக்கு அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம ஸ்கூல் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, லெஃப்ட் பிரெயினை அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆளுங்களுக்கு தான் அதிகமாக என்கரேஜ் பண்ணுது. எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரைட் பிரெயினை யூஸ் பண்ணுறவங்களை என்கரேஜ் பண்ணணும், லெஃப்ட் பிரெயின் யூஸ் பண்ணுறவங்களை என்கரேஜ் பண்ணணும், ரெண்டு பிரெயினையும் யூஸ் பண்ணுறவங்களை என்கரேஜ் பண்ணணும். அப்படிப்பட்ட சிஸ்டமாக கல்வி முறை அமைந்தாலுடைய, அப்படிப்பட்ட சிஸ்டமாக அந்த கல்வியை ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், அப்படிப்பட்ட சிஸ்டமாக ஆசிரியர்களும் கல்வி மேனேஜ்மெண்ட்டும் இதை வந்து அவருடைய சிலபஸையும் அவருடைய மெத்தட் ஆஃப் டீச்சிங்கையும் அப்படி சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால், கண்டிப்பாக நமக்கும் இந்தியாவிலும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கிடைப்பார், லியோனார்டோ டாவின்சி கிடைப்பார், கண்டிப்பாக ஒரு பில்கேட்ஸ் கிடைக்கலாம், கண்டிப்பாக ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ் கிடைக்கலாம். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட எண்ணங்களுடன், ஸோ நம்ம ஊர்லேயே நம்ம எக்ஸாம்பிள் டாக்டர் கலாம் அவர்கள், அந்த இப்படிப்பட்ட எண்ணற்ற தலைவர்கள் இந்தியாவிலும் இருக்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட தலைவர்களை பெற்ற ஒரு மிகப்பெரிய நாடு இந்தியா. ஸோ நம்ம வந்து ஒரு கிளர்க்கை உருவாக்குவர்களாகவோ, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் உருவாக்குவர்களாகவோ, ஒரு பேங்க் எம்ப்ளாயி உருவாக்குவர்களாகவோ, ஒரு எல்ஐசி எம்ப்ளாயி உருவாக்குறதாகவோ இருக்கக்கூடாது. அதாவது இந்த ரெண்டு பிரெயினையும் யூஸ் பண்ணக்கூடிய மாணவர்களாக, அந்த மாணவ சமுதாயத்தை நாம் உருவாக்குவர்களாக இருக்க வேண்டும் என்பது தான் டாக்டர் கலாம் அவர்களுடைய எண்ணம் அண்ட் லட்சியம். எனவே வாழ்க்கையில் வந்து தேர் ஆர் நோ அட்டென்ஷன் டெபிசிட் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒருத்தர் கிடையாது. அதாவது கவனக்குறைவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றால் ஒன்றும் கிடையாது. தெர் ஆர் ஒன்லி டீச்சிங் மெத்தடாலஜிஸ் விச் கேனாட் கிராப் த அட்டன்ஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நம்ம சொல்லித்தரக்கூடிய முறை அவங்க அட்டென்ஷனை கேட்ச் பண்ண முடியலன்றதான் பிரச்சனையை தவிர, அட்டென்ஷன் டெபிசிட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி என்று யாருமே கிடையாது. நாம் சொல்லித்தரக்கூடிய முறையில்தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய அட்டென்ஷனை நம்மளால் திருப்ப முடியும். எப்படி வந்து ஒரு ஃபேஸ்புக் அட்டென்ஷனை திருப்புது, எப்படி வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுடைய அட்டென்ஷனை திருப்புறான், எப்படி வந்து ஒரு சினிமா அட்டென்ஷனுக்கு உருவாக்குது, ஏன் டீச்சர்ஸால் வந்து டீச்சிங் மெத்தடாலஜியால் ஸ்டூடெண்ட்டுடைய அட்டென்ஷனை எடுக்க முடியல. அப்போ அந்த மாதிரியான மெத்தடாலஜிஸை வந்து நம்ம டிவைஸ் பண்ணி அதை எம்ப்ளாய் பண்ணால் தான் ஸ்டூடெண்ட்ஸுடைய அட்டென்ஷனை திருப்ப முடியும். அந்த அட்டென்ஷனை திருப்பினால்தான் மாணவர்கள் அவருடைய லெஃப்ட் பிரெயினையும் சரி ரைட் பிரெயினையும் சரியாக யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ஸோ சில பேர் சொல்லுவாங்க, அதாவது வந்து நான் ரொம்ப இட் யூ ஃபீல் லேசி டு ஸ்டடி, ரொம்ப சோம்பேறியாக இருக்குது எனக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு, ரொம்ப சோம்பல்தனமாக இருக்கிறது. அப்போ எப்படி இருக்கும்? முதல்ல என்ன வேணும், ஃபார் திங்ஸ் டு சேஞ்ச் ஐ மஸ்ட் சேஞ்ச் ஃபஸ்ட். அதாவது எல்லாம் சோம்பேறியாக இருக்குது, எனக்கு அது இல்லை இது இல்லை, அதனால் எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது, டீச்சர் சொல்கிறது புரியலை, அது சொல்கிறது புரியலை, இப்படியெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காரணங்கள் சொல்லலாம். அந்த காரணங்களை வந்து முதல்ல நம்மளை சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு, தென் ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் வில் சேஞ்ச். சில மாணவர்கள் சொல்லுவாங்க, எங்கள் எப்போ பார்த்தாலும் பெற்றோர்கள் எங்களை திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள், டீச்சர்கள் திட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று. அதாவது அவர்கள் திட்டவில்லை என்றால் தான் பிரச்சனை, திட்டினால் பிரச்சனை இல்லை. இஃப் தே ஸ்கோல்ட் தட் மீன்ஸ் தே லவ் யூ, இஃப் தே டோன்ட் ஸ்கோல் தட் மீன்ஸ் தே இக்னோர் யூ.
ஸோ உங்களுக்கு தே வாண்ட் தேர் யூ வாண்ட் தேர் லவ் ஆர் யூ வாண்ட் தேர் இக்னரன்ஸ் எது வேணும் அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ உன்னை உங்கள் மேல் வந்து கரிசனம் இருப்பதனால் உங்கள் மேல் வந்து அக்கறை இருப்பதனால் தான் உங்கள் பெற்றோர்களும் சரி உங்களது டீச்சர்ஸும் சரி உங்களை திட்டுகிறார்கள். அந்த எண்ணம் உங்கள் மனதில் பதிந்தால் நீங்கள் வந்து அவர்களை அவர்கள் சொல்லக்கூடியதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நல்லா படிப்பீங்க. சரி, எத்தனை ஸ்டெப் இருக்குது ஒரு பவர்ஃபுல்லாக வந்து படிக்கணும்னா அதுக்கு எத்தனை ஸ்டெப்பு? ஒரு 11 ஸ்டெப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது பிலீஃப், நம்பிக்கை வேணும். 2, கோல், அதாவது எய்ம் வேணும், இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்ற எய்ம். நம்பிக்கை எதுக்கு வருது? பிலீஃபு, என்னால் முடியும் என்ற நம்பிக்கை, என்னால் செய்ய முடியும், என்னால் முடியும் என்ற நம்பிக்கை முதலாக ஒரு மாணவனுக்கு வேண்டும். 2, கோல் வேணும். என்ன வேணும்? கோல், இதை அச்சீவ் பண்ணணும் நான் அப்படின்ற கோல் வேணும். 3, டைம் மேனேஜ்மெண்ட், இந்த நேரத்துக்குள்ள இந்த இந்த குறிப்பிட்ட சமயத்துக்குள்ள நான் படித்து முடிக்க வேண்டும், ஆர் இதை நான் செய்து முடிக்க வேண்டும், ஆர் இதை நான் வெற்றிகரமாக சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம், அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வேணும். 4, என்ன? ஸ்பீட் ரீடிங், அதாவது வேகமாக படிக்க தெரியணும் முதல்ல. எப்படி ஸ்பீட் ரீடிங் பண்ணால் என்ன என்ன அட்வான்டேஜ்? இட் கேன் அப்சர்வ் பிளண்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் தேன் இட் கேன் பாசிபிளி ப்ரொவைட். அப்போ ஸ்பீட் ரீடிங் பண்ணும்போதும் நம்மளுக்கு தெரியும் என்னென்ன கீவேர்டு முக்கியமானது அப்படின்னு குறிச்சுக்கணும். அதாவது இன்ஃபர்மேஷன் கேதரிங் 4-5, 20% உங்கள் டெக்ஸ்ட் புக்கு கீவேர்டை குறித்தாலே போதும். 20% டெக்ஸ்ட் புக்கு கீவேர்டு, அந்த 20% தான் இம்பார்ட்டண்ட். மிச்சம் 80% வந்து கதை. அப்போ அந்த 20% கீவேர்டை ஒழுங்காக குறித்து அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு கொண்டு அதை திரும்பி திரும்பி 3 நீங்கள் திரும்பி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது மனசில் நின்றும். புக்கில் இருக்கக்கூடியதை படித்தால் மட்டும் போதும், நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். 2, நோட்ஸ் மேக்கிங், படித்து அந்த குறிச்சா மட்டும் போதாது, நோட்ஸ் எடுக்கணும். அப்போ கீவேர்டு குறித்து அது 3 படித்த பிறகு நோட்ஸ் எடுக்கணும். 2, அடுத்தது என்னது? சூப்பர் பவர் மெமரி. த ரீசன் ஃபார் யூ டு ஃபர்கெட் சர்டன் திங்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ அந்த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கிறதுனால தான் பாதி இது மறந்து போயிருது. எதுலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது கண்டிப்பாக மறக்காது. ஸோ ட்ரெயின் யுவர் மெமரி வித் இன்வால்மெண்ட். அப்போ அந்த இன்வால்மெண்ட்டோட ஒரு இதை பண்ணும்போதும் அந்த நீங்கள் படித்த பாடம், நீங்கள் கற்ற நீங்கள் படித்த பாடம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மறக்காது. திங்கிங் அண்ட் அப்ளிகேஷன் ஸ்கில்ஸ், அப்போ படித்தவற்றை திங்க் பண்ணணும், மனசுக்குள்ளே அசை போடணும். அசை போட்டு அதை எங்கே யூஸ் பண்ணுறோம், எந்த சம்பவத்தில், எந்த உலகத்தில், எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத சிந்தித்து அங்கே யூஸ் பண்ணணும் நீங்கள். அடுத்து என்னது? ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த படித்ததை சிந்தித்ததை திரும்பி எண்ணி பார்க்க வேண்டும். அதுக்கடுத்து என்ன? பவர் ஆஃப் ஸ்டேட், கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன். அதுக்கு பேர் அதே பவர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன். லேர்ன் ஹவு டு பி கான்ஃபிடென்ட் அண்ட் இன் எம்பவரிங் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் டூரிங் எக்ஸாம்ஸ். அதாவது கண்டினியூஸாக அதை ரிமைண்ட் பண்ணியிருக்கணும். பவர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், படித்ததை நினைவுபடுத்தியதை தொடர்ந்து மனதில் வைத்துக் கொள்வதுதான் பவர் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அந்த மைண்டுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். அடுத்து எக்ஸாம் ஸ்கில்ஸ் என்ன? இது எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா எக்ஸாம் அன்னைக்கு எக்ஸாமுக்கு முதல் நாள் கம்ஃபர்டபுளாக தூங்கணும், கூலாக கான்ஃபிடென்ட்டாக அருமையான தூங்கி எழுந்திரிச்சு காலையில் போய் அழகாக வந்து நீட்டாக எக்ஸாம் எழுதிட்டு அழகாக வந்துடலாம். ஸோ அப்போ அந்த 200க்கு 200 என்ற மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏனென்றால் மார்க் ஓரியன்ட் சிஸ்டம் ஆயிடுச்சு, அது சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் மார்க் ஓரியன்டாக தான் எழுதி ஆகணும். எனவே அதை மனப்பாடம் பண்ணி எழுதாமல் புரிந்து எழுதுவதற்கு நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால், இந்த 11 வழிகளையும் கடைபிடித்தீர்கள் என்றால், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உங்களுக்கு நிச்சயம். சரி, படித்தால் மட்டும் போதுமா? அதற்கு மேல் எப்படி ஒரு என்லைட்டன் சிட்டிசனாக மாற வேண்டும், எப்படி ஒரு அறிவார்ந்த ஒரு இந்த நாட்டினுடைய குடிமகனாக நாம் மாற வேண்டும், அப்படி மாறினால்தான் நீங்கள் படித்த படிப்பிற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை எப்படி நாம் அடைவது, அந்த அர்த்தத்தை எப்படி நாம் உண்மையாக்குவது, அதற்கு என்ன வழிகள் என்று பார்த்தோமேனால், ஆந்திராவில் கிட்டத்தட்ட 400,000 பேரை அந்த அர்த்தத்துக்கு ஒரு காரணத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். 400,000 பேருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து, அதாவது மாணவர்களுக்கு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அளித்த 10 உறுதிமொழியில் இருந்து லீட் இந்தியா 2020 என்ற அமைப்பினர் நம்ம ஆந்திர பிரதேசத்தில் ஒரு சிறப்பு பயிற்சி கொடுத்து, அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை, ஆசிரியர்களுக்கும் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கும் சிறப்பு பயிற்சி எடுத்து மாணவர்களை திறம்பட செயல்பட வழிநடத்தும் விதமாக மாணவர்களுக்கு அந்த 10 உறுதிமொழிகளில், அதாவது கீழ்கண்ட வழிகளில் பன்முக பயிற்சி அளிக்கிறார்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் இருக்கீங்க, டீச்சர்ஸ் இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் இது
உபயோகமாக இருக்கும் என்ற எண்ணத்தோடு, இதை நீங்கள் உங்களது பள்ளியிலும் சென்று பயன்படுத்துவீர்கள் என்ற எண்ணத்தோடு, இதை மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு இதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்த 10 உறுதிமொழிகளில் என்னத்தை சொல்லித்தர்றாங்க அப்படின்ற நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக எப்படி வாழ்வது, உண்மைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக எப்படி வாழ்வது என்ற பயிற்சியை மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். ரெண்டாவது, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்றால் என்ன, அதை அந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடன் எப்படி வாழ்க்கையில் நடந்து கொள்வது, இது ரெண்டாவது பயிற்சி. மூணாவது, அடுத்தவர்களை மற்றவர்களை மதிக்கவும் மற்றவர்களை பாராட்டும் பண்பை எப்படி வளர்த்துக் கொள்வது என்பதை பள்ளியிலே கற்றுக் கொடுக்கிறார்கள். அதாவது பக்கத்து மாணவனை பாராட்டக்கூடிய பண்பு நம்மளுக்கு வேணும், அது எப்படி, அதை கற்றுக் கொடுக்குறாங்க. நாலாவது என்ன, பொறுமையுடன் எப்படி வாழ்வை எதிர்கொள்வது, பொறுமையுடன் எப்படி வாழ்வை எதிர்கொள்வது. அஞ்சாவது என்னது, தன்னம்பிக்கையுடன் எப்படி வாழ்க்கையின் சவால்களை சமாளிப்பது. ஒரு வாழ்க்கையில் எத்தனையோ சவால்கள் வரும், ஆனால் தன்னம்பிக்கையுடன் அதை சமாளிக்கக்கூடிய திறன் அந்த மாணவனுக்கு வேண்டும். ஆறு என்ன, பேச்சு மற்றும் கம்யூனிகேஷன் ஸ்கில், தொடர்பு திறனை எப்படி வளர்த்துக்கொள்வது. ஏன்னா பேச்சும் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈவன் அட் த ஸ்கூல் ஸ்டேஜ். ஸ்கூல் ஸ்டேஜில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடிய மனப்பான்மையை மாணவனுக்கு வளர்க்க வேண்டும். அந்த கேள்வி கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னாலே போதும், அந்த சப்ஜெக்டை முடிச்சிடணும். அப்போ டீச்சர்ஸ்க்கு என்ன வேணும், அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேள்வி கேட்க வச்சு அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதா உங்கள் பாடத்தை நடத்தி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் பாடம் நடத்தக்கூடியது வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் அவனுக்கு கண்டிப்பாக ஒரு 80% கண்டிப்பாக புரிஞ்சுவிடும். இன்றைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் ஒரு வழி திறனாக இருப்பதால் அதனுடைய 25% 30% தான் எல்லா மாணவர்களையும் சென்று அடையும். வழிய நன்றாக படிக்கக்கூடிய மாணவன் வேறு, ஆவரேஜாக இருக்கக்கூடிய மாணவன் வேறு, படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய மாணவன் என்பது வேறு. எனவே அந்த திறனை கண்டிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். 7, கூடி உழைத்தால் எப்படி மிகப்பெரிய வெற்றி அடையலாம் என்ற தத்துவத்தை புரிய வைக்க வேண்டும். கூடி உழைத்தால் எப்படி, டீம் ஸ்பிரிட், எப்படி மிகப்பெரிய வெற்றி அடையலாம் என்ற தத்துவத்தை மாணவனுக்கே இந்த வயதிலேயே புரிய வைக்க வேண்டும். 8, கற்பனை திறன் கூடிய தலைமை பண்பை எப்படி வளர்த்துக்கொள்வது என்ற தனித்தன்மையை கற்றுத்தர, அதாவது கிரியேட்டிவ் லீடர்ஷிப், கற்பனை திறனுடன் கூடிய தலைமை பண்பை எப்படி இந்த வயதிலேயே வளர்த்துக்கொள்வது என்ற தனித்தன்மையை அவர்களது ஒவ்வொரு ஆக்டிவிட்டியிலையும் நீங்கள் சொல்லித்தர வேண்டும். 9, கோபத்தையும் சோம்பலையும் சுயநல நோக்கையும் வெறுத்தால் எப்படி நாம் எல்லாராலும் விரும்பப்படுவோம் மதிக்கப்படுவோம் என்ற சிறப்பு இயல்பை கற்றுக் கொடுக்க வேண்டும். எனது கோபம் இருக்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது, சுயநலம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த மூளையும் வெறுத்தால் எப்படி நாம் எல்லாராலும் விரும்பப்படுவோம் மதிக்கப்படுவோம் என்ற சிறப்பு இயல்பை மாணவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். 10, நீ எனக்கு எதை கொடுப்பாய் என்ற எண்ணத்தை மாற்றி, அதாவது வாட் யூ கேன் கிவ் மீ ஆர் வாட் ஐ கேன் டேக் ஃப்ரம் யூ என்ற எண்ணத்தை மாற்றி என்னால் எதை கொடுக்க முடியும், நாடென்ன செய்தது நமக்கு என்ற கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு என்ற வரிகளுக்கு இணங்க, என்னால் எதை கொடுக்க முடியும் என்ற எண்ணத்தை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் மனதில் விதைத்து அந்த நல்ல குணத்தை வளர்த்தால் கண்டிப்பாக மாணவனை நீங்கள் எக்ஸாமுக்காக மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவதல்ல உங்களது வெற்றி, மாணவனை ஒரு நல்ல மனிதனாக ஒரு என்லைட்டன் சிட்டிசனாக உருவாக்க வேண்டியது ஆசிரியருடைய கடமை. அந்த கடமையை கண்டிப்பாக நீங்கள் செய்திருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு பிரின்சிபல்ஸ் அவார்டு வாங்குறீங்க, இன்றைக்கி வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அவார்டு வாங்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இனிமேலும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக உண்டு. அதாவது நம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அவையார் சொன்னது போல் அரிது மாண்டால் அரிது, அரிது மானிடர் ஆதல் அரிது, அதனும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்தாலும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயத்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, தானமும் தவமும் தான் செய்த காலையில் வானகம் திறந்து வழிவிடுமே. அப்படிப்பட்ட ஒரு தானத்தை ஆசிரியர்களாகிய நீங்கள் மாணவர்களாகிய நமது வருங்கால சந்ததிக்கு கண்டிப்பாக உங்களது தானத்தையும் தவத்தையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் இந்த வானகம் திறந்து உங்களை வாழ்த்தி வழிவிடும் என்று கூறி, எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இந்த டாப் 100
ரேங்க் எடுத்த இந்த மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி பிரின்சிபல்ஸ் அவார்டு வாங்கக்கூடிய பிரின்சிபல்ஸ்களுக்கும் டீச்சர்ஸ்களுக்கும் எனக்கு எனது நன்றியை தெரிவித்து இனிமேல் சாதிக்க இருக்கக்கூடிய இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இதை சிறப்பாக ஏற்பாடு செய்த திரு சக்தி இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்தாருக்கும் டாக்டர் தங்கவேல் அவர்களுக்கும் அவர் சார்ந்த நண்பர்களுக்கும் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ்களுக்கும் அண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மாணவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.